வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செந்தில் பாலாஜி மனைவி தொடுக்கப்பட்ட வழக்கில் எனது கணவரை காவேரி மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக அனுமதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வழக்கு ஒன்று தொடுத்திருந்தார். அதுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அதுக்கான வழக்கை வந்து உத்தரவிட்டு செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி வழக்கு வந்து ஓகே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்று காலை வந்து செந்தில் பாலாஜி வந்து காவேரி மருத்துவமனைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து வந்து மருத்துவர்கள் வந்து செந்தில் பாலாஜியின் உடல்நிலை குறித்து இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லை. தற்பொழுது செந்தில் பாலாஜியின் உடல்நிலை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இன்னும் வரைக்கும் வெளியாகவில்லை. செந்தில் பாலாஜியின் உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது, செந்தில் பாலாஜி என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக செந்தில் பாலாஜியின் தொண்டர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் உறவினர்கள் அனைவரும் தற்பொழுது மருத்துவமனையில் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜியின் நிலைமையை அறிக்க. ஆனால் அதற்குறித்து தற்பொழுது செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலாவையும் கைது செய்து விசாரிக்க அமலாக்கத்துறையின் போடப்பட்டிருந்த மனுவில் விசாரிக்க உச்ச நீதிமன்றம் வந்து தற்பொழுது அனுமதி வழங்கியுள்ளது. அது குறித்து தற்போதைய நிலையில் கலவரங்கள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி மருத்துவமனையை வந்து இராணுவப்படை வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கரூர் மாவட்டத்திலும் போலீஸ் படைகள் வந்து குவிக்கப்பட்ட நிலையில் செந்தில் பாலாஜியின் நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் வரைக்கும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கு பிறகு தற்பொழுது அமலாக்கத்துறையின் சார்பாக எய்ம்ஸ் மருத்துவர்களை வந்து வரவழைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு செந்தில் பாலாஜியின் உடல்நிலை வந்து தற்பொழுது எப்படி இருக்கிறது, அவர் வந்து மருத்துவர்கள் ஆலோசனை செய்து அவருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, அவரது நலமாகத்தான் இருக்கிறார் என்ற ஒரு ரிப்போர்ட் கொடுத்தால் போதும் செந்தில் பாலாஜி அடுத்து கட்டமாக புழல் சிறைக்கு அடைப்பதற்கு அமலாக்கத்துறை என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அது அனைத்தையுமே அமலாக்கத்துறை எடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடி இன்று எய்ம்ஸ் மருத்துவர்கள் வரவழைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு செந்தில் பாலாஜியை வந்து பரிசோதனை செய்தார்கள் என்றால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று தெரிவந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அடுத்த கட்டமாக புழல் சிறைக்கு செல்வார்கள். தற்பொழுது இப்பொழுது காவேரி மருத்துவமனையில் திமுகவின் பாதுகாப்பில் செந்தில் பாலாஜி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுக்கான அப்டேட்கள் கூடியவர் வழியும் தற்பொழுது மக்களே செந்தில் பாலாஜி இப்படி இருப்பதும் செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கே செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதை பற்றி உங்களது முழு கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.